சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஒரு வாட்டி வந்து நாங்க வேலை செய்யற முகத்தையும் பாத்துட்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். படத்துல தான் பாக்குற தகுது, மற்ற டைம்ல பாக்க முடியல. முன்ன நான் போகல, டிக்கெட் வாங்கி தரேன் என் பையன் ஒண்ணு வாங்கி தரல. நீங்க எது நினைச்சுக்க வேணாம், ஏன்னா தளபதி அவர்கள் வந்து நம்மள மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. அதனால எல்லாரையும் அவரால் பார்க்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனா கண்டிப்பா அவர் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பாக்கணும் வரீங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்களை பாப்பா, கண்டிப்பா எங்களை வந்து பாக்க சொல்லணும். அப்பதான் எங்க மனசு திருப்தி அடையும். இப்ப இந்த சேலை இதெல்லாம் வச்சிருக்காங்க, ஏதோ கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்? அவருக்கு நன்றி தான் சொல்லணும். நீங்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இதெல்லாம் உங்களுக்கு பண்றது யாரு? விஜய் தான். விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். படம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டு படத்துல பாக்கிறத விட நேரடி பாக்கதே நல்லது, சந்தோஷமா இருக்கும். சரி, படத்துல தான பாக்குறோம். நேர்ல பார்க்கணும். நேர்ல பார்க்கணும். கண்டிப்பா பாக்கலாம். சரிங்களா? ஐயோ, படம் வந்து நல்லா சூப்பரா ஓடிடுச்சு, நிறைய வசூல் அடைஞ்சனால வெற்றி விழாவை கொண்டாடணும்னு இருக்காங்க. நாங்க கொஞ்ச நாள் பொறுத்து போய் பாக்கலாம்னு இருக்கிறோம். டிக்கெட் எல்லாம் கம்மியான பிறகு நீங்க பாத்துட்டீங்களா? நைட் போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கு, நல்லா ரசிக்கிறாங்க. இந்த படத்தை எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு. பைட்டில நல்லா பண்றாரு, நல்லா குடுக்குறாரு. ஓகே, அவர் நேர்ல பாத்துருக்கீங்களா விஜய்? நேர பாத்துருக்கோம். ஒரு கலசம் கொண்டாந்து ஊடுறதுக்கு வந்தாரா, அப்ப எங்களெல்லாம் பாத்துட்டு வந்துட்டாரு. ஒரு வீடு பாத்தோம்.
சார் வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நபர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம் இந்த மாதிரி சேலை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு? நாங்கள் வந்து வருஷ வருஷம் தீபாவளி, ஆயுத பூஜை மற்றும் பொங்கல், புது வருஷம் இதுமாதிரி தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தா தளபதியோட பிறந்தநாள், தளபதியோட படம் எந்த ஒரு படம் வெற்றி பெற்றாலும் அந்த படத்துக்கு நாங்கள் ரெகுலராக கொடுக்குறது வழக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லியோ வந்து உலக அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு, வசூல் ரீதியாகவும் சரி ரொம்ப வெற்றி பெற்றிருக்கு. அதனால் வந்து நம்ம நீலாங்கரையில் வந்து தளபதி இருக்கார். இந்த ஊர் இப்போ துப்புரவு பணியாளர் 110 பேர் இருக்காங்க. இப்போ 100 பேர் கொடுத்துருக்கோம், நைட் ஷிஃப்ட் ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து தனியாக வீட்டு ஆஃபீஸ் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கோம். இந்த லியோ அப்படின்றத தாண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ எக்ஸாம்பிள் அந்த விலை இல்லா உணவு இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது? எல்லாமே ஒரு நல்வழியில் தளபதிகள் நல்வழியில் நடத்துகிறாருன்றது தான் காரணம். ஏன்னா ஆரம்ப கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றமாக இருந்தோம், அப்புறம் நட்பணி மன்றமாக இருந்தோம், மக்கள் ஏக்கமாக மாறிடுச்சு. நாளை என்னவாக மாறுன்றது தளபதிகிட்ட தான் இருக்குது. அதை தவிர்த்து இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கன்னா தொடர்ந்து தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா ரொட்டிப்பால் முட்டை திட்டம், அப்புறம் வந்து டியூஷன் சென்ட்ரு, இலவச சட்ட மையம், இதுமாரி வந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்காங்க தொழில் சங்க அணி உருவாக்க போகிறோன்ட்டு. இதுமாதிரிலாம் தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ, இந்த பொதுமக்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகள் என்னென்ன செய்யணுமோன்றது தமிழ்நாடு முழுவதும் உள்ள தளபதி ரசிகர்கள் செஞ்சுட்டே வரோம். அதுக்கு ஒரு படியாக நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் நீலாங்கரில் செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் சார். பொதுவாகவே இந்த ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பாங்க, இது தேட்டரில் கொண்டாடுவாங்க, பால் இதெல்லாம் பண்ணுவாங்க, வெடிலாம் சரவ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு இறங்குறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் வந்து அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பேக்ரவுண்டில் அவ்வளோ பெரிய பணம்லாம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து ஆட்டோ ஓட்டிட்டு தான் நீங்கள் இன்றைக்கி இந்த லெவலில் பண்ணுறீங்க. பட் அப்படி இருந்தும் என்ன காரணம் இந்த அளவுக்கு நல்லது பண்ணுறதுக்கு, என்ன காரணமாக இருந்துச்சு? இப்போ இது வந்து நான் மட்டுமே பண்ணல, இப்போ நண்பர்கள் ஆகட்டும் இவர் ஆகட்டும் அவர்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் என்னோடய ஃபண்ட் எடுத்து போட்டு நான் அந்தளவுக்கு வசதியான ஆளும் கிடையாது, நானும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் தான். இருந்தாலும் என் நண்பர்கள் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,500 ஆச்சு இந்த புடவை. ஒரு புடவை வந்து 250 ஆச்சு. இவ்வளோ இதுமாரி கொடுத்துருக்கோம், இதுமாரி கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மட்டும் தனியப்பட்ட முறையில் கொடுத்தா எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட உழைப்பு இதில் இருக்கும்போது தளபதிக்கு ஒரு பெருமையாக இருக்குது, அதனால் ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. இந்த விஷயங்கள்லாம் தளபதி பார்த்து அவர் வந்து உங்களை பாராட்டியிருக்காருங்களா? நிறைய டைம் பாராட்டியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கடன் வாங்கி பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்கள், கடன் வாங்கி பண்ணாதீங்க நிறைய முறை அறிவித்திருக்காரு தளபதி. அதற்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாரம் வாரமாக ஒரு 200-300 சேர்த்து வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த நிமிஷம் வரையும் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்பயுமே எங்கள் பண்ணி தொடருன்றது நேரத்தில் பதிவு பண்ணுறேன். இப்போ தளபதி அவர்களை நீங்கள் எல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு குழுவெலாம் சேர்ந்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா தளபதி? நிறைய டைம் பார்த்துருக்கோம், நிறைய டைம் பேசியிருக்கோம் தளபதி கூட. அதில் எப்பயுமே எங்கள் தளபதி எங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து சொல்ல அதெல்லாம் சொல்ல நல்லா பார்த்தேன். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஈசிஆரில் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் மோர் ஊற்றிருந்தோம், மோர் ரோஸ் மில்க்கு தினதோறும் ஊற்றிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி இந்த வழியாக போகும்போது எங்களை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நான் ஒரு நாள் தளபதி நான் மீட் பண்ண சொல்ல தளபதி சொன்னார், இதுமாரி மோர்லாம் ஊற்றிருந்தீங்கன்னு நாங்கள் பார்த்தேன், உனக்கும் டேங்க்ஸு, உங்க கூட ஹெல்ப் பண்ணாங்களே நண்பர்கள் அவங்களுக்கு டேங்க்ஸ் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னார். அப்போ அவர் அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாருன்னு பாருங்கள். அவர் இங்கே வீடு இருக்காருன்றதுக்கோசம் நாங்கள் பண்ணலை, நாங்கள் இவர் இங்கே வீடு இல்லைனாலும் நாங்கள் பண்ணுவோம். அதான் தளபதியோட ரசிகர் லியோ வந்து ஆல்மோஸ்ட் அடுத்து இல்லை லியோ கேட்குறேன். லியோ இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ என்ன காரணம் இதுக்கு? படம் வந்து வசூல் ரீதியாக வந்து அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. படம் அந்தளவுக்கு வசூல் ரீதியாக வந்து முதல் 4 வருஷம் 48.5 வந்து வசூலாகிருக்கு. ரொம்ப சந்தோஷம், உலக அளவில் ஃபஸ்ட்டு பிளாக் பாஸ்டர் படமாக இது வந்திருக்கு. இங்கிலீஷ் படத்தெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தளபதி ஒரு ரசிகனாக இருக்க சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பட் இதில் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம மக்கள் ரீதியாகவும் சரி சில ஊடகங்கள் ரீதியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தளபதி அந்த மாதிரி பெரிய நடிகர்களையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கு? விஷயம் என்னன்னா தளபதி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் ஆஸ்கார் அவார்டே வாங்க போகிற ஆஸ்கார் அவார்டே வாங்க கொடுக்குற படமாக இருந்தாலும் அது குறை சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா தளபதி வளர்ச்சி அதுமாரி அவரோட வளர்ச்சி பிடிக்காதவங்க தான் ஒரு சில பேர் நெகட்டிவான ரிவ்யூலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இக்னோர் நெகட்டிவிட்டி தளபதி மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து எதுக்காக ஒப்பிட்டு பார்க்கப்படுதா, ஜெயிலர் வந்து இது வந்து மிஞ்சுமா, அந்தளவுக்கு கலெக்ஷன் அளவு மிஞ்சுமா அப்படின்றலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் இது வரைக்கும் இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை? எங்களுக்கு வந்து ஜெயிலர் மிஞ்சுமா இது மிஞ்சுமா எங்களுக்கு தெரியாது. தளபதியோட ரெக்கார்டு தளபதி தான் உடைப்பார் எப்பவுமே. அதனால் இப்போ சில படங்கள்லாம் இந்த வருஷம் வசூல் ரீதியாக வந்திருக்கு, எல்லா ரெக்கார்டும் இந்த படம் கண்டிப்பாக உடச்சி நின்று அதிக வசூல் வரும்ன்றது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இப்போ வந்து தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ளே வராருங்கள்ல, ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை தளபதி அரசியலுக்கு வராருன்றது இதுவரையும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு வரல. அது அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இப்போ லீவோட வெற்றி விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், இதை பற்றி நம்ம கொண்டாடினா தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இது இந்த டைம் அரசியல் இது இந்த விஷயம்லாம் தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு. இப்போதைக்கு தளபதி லீவோ வெற்றி விழா இன்றைக்கி பார்த்தா படம் ரிலீஸாக 7வது நாள் வெற்றி விழாவை கொண்டாடுறோம். சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் உதவி பண்ண அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு என் சார்பாகவும் ஆதன் சேனல் சார்பாகவும் வந்து நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா.